வணக்கம் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மாதத்தில் 10ஆம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய 7 நாட்களான இந்த வாரத்தில் இவைகள் நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு அமையக்கூடிய கிரகங்களின் அமைப்பு காரணமாக எப்படிப்பட்ட சாதகங்கள் பாதகங்கள் ஏற்படுகின்றன, எப்படிப்பட்ட அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்றன என்று பார்ப்போம். மேலும் இந்த வாரகாலகட்டத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பை பார்க்கின்ற போது ரிஷபம் ராசியில் செவ்வாயும் குருவும் சேர்க்கை பெற்று குருமங்கள யோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறார்கள். கடகம் ராசியில் சூரியனும் புதனும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே சூரிய புதாதிபத்தி யோகம் வலுவாக ஏற்படுகிறது. சிம்மம் ராசியில் சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருக்கிறார். கன்னிராசியில் கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். கும்பம் ராசியில் நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனி ஆட்சி பலம் பெற்று வக்கிர நிலையில் சுபத்துவம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். மீனம் ராசியில் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட கிரகங்களுடைய சஞ்சார நிலையின் காரணமாக உங்களுக்கு மேலும் எப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்பதை பற்றி சற்று சுருக்கமாக பார்க்கலாம். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். குரு 7ஆம் இடத்தை கேதுவை பலமாக பார்வையிடுகிறார். எனவே கேது புனிதப்படுத்தப்படுகிறார். ஆக இந்த வாரத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். மனக்குழப்பங்கள் எதிர்காலத்தை பற்றிய அச்சங்கள் விலகும். காதல் நண்பர்கள் கூட்டாளிகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக அமையும். மீனராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய முழுமையான சுபகிரகமான குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய பூமாதேவியின் அருள் பெற்ற மங்களகாரகரான செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவானோடு 3ல் சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். செவ்வாய் பகவான் உங்களுக்கு தனாதிபதி. தனாதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவானோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் குருமங்கல யோகம் பலமாக ஏற்படுவதால் உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான பணப்புழக்கங்களை அள்ளி கொடுக்கும். கொடுக்கல் வாங்கலில் லாபங்கள் கிடைக்கும். இதுவரையில் வராத பணங்கள் உங்களை வந்து சேரும். ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குருவோடு 2ஆம் அதிபதியான செவ்வாய் சேர்க்கை பெற்று குருமங்கல யோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறார். எனவே பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். சொந்தமாக வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பணவரவுகள் பணப்புழக்கங்கள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும். ஆக இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குரு பகவானோடு ராசிக்கு தனாதிபதியான செவ்வாய் சேர்ந்திருப்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. மேலும் குரு பார்க்கின் கோடி நன்மைகள் என்று கருதப்படுகிறது. இந்த தருணத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தையும் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் பலமாக பார்வையிடுகிறார். இது மிக மிக சிறப்பான அமைப்பாக கருதப்படுகிறது. குரு 7ஆம் இடமான கலஸ்திரஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பரிபூரணமாக பூர்த்தியாகும். 9ஆம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் எல்லாவிதமான பாக்கியங்களும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமல்லாமல் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களிலும் உங்களுடைய சிறு முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைத்து லாபங்கள் பெருகும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான விஷயங்களும் லாபகரமாக அமையும். ஆக குருவின் பார்வையால் இந்த வாரகாலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் யோகங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கிறது. சனி பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பித்து 1.5 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. என்றாலும் வக்ரநிலையில் தற்போது சனி இருப்பதால் உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் குறையும். மீன் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். உங்களுடைய விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும். சனி விரயத்தில் வக்ரநிலையில் இருப்பதால் நிலம் வீடு வீட்டுமனை பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வண்டி வாகனங்கள் வாங்கி முதலீடு செய்து சேமித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். ஆக சனி வக்ரநிலையில் இருப்பதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெட்ட செலவுகள் நல்ல செலவுகளாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த வாரத்தில் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது. மேலும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குருவோடு பாக்கியஸ்தானாதிபதி சேர்ந்திருப்பது பணப்புழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கும். தந்தையாருக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். தந்தை தந்தை வழி உறவுகள் மூலமாக ஆதாயங்கள் நிறைந்து கிடைக்கும். தந்தையாரின் சொத்துக்கள் மூலமாக அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய தந்தையாருக்கு உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் முன்னேற்றங்கள் உண்டு. மனம் உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். பொது சேவை பொதுகாரியங்களில் இருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு.
மேலும் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும். ஏனெனில் பாக்கியாதிபதியும் குருவும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு. இந்த வாரத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் 10ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் சஞ்சரித்து அதன் பிறகு 8ஆம் இடத்தை விட்டு விலகி 9, 10 போன்ற இடங்களில் வலுவாக சந்திரன் வலம் வரப்போகிறார். ராசிக்கு 9, 10 போன்ற இடங்களில் சந்திர பகவான் பயணிக்கும் போது மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைக்கும் என்பதை சந்திர பகவான் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார். ஏனெனில் இந்த வாரத்தில் சந்திர பகவான் வளர்பிறை சந்திரனாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். எனவே இது உங்களுக்கு கூடுதல் சிறப்பு அதிர்ஷ்டங்களை நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய தருணமாக கருதப்படுகிறது. மேலும் சந்திர பகவான் 10, 11 போன்ற தேதிகளில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் மறையும் போது சந்திரன் உடல்காரகன் மனோகாரகன் என்பதால் உங்களுக்கு இந்த தினங்களில் மனதளவில் உடலளவில் பாதிக்கப்பட்டு தடுமாற்றங்கள் ஏற்படும். இந்த சந்திராஷ்டம தினங்களில் தான் உங்களுக்கு படபடப்பு, பதட்டம், எதிலும் தெளிவில்லாத நிலை, குழப்பமான மனநிலை என அனைத்தும் ஏற்படும். எனவே இந்த 10, 11 போன்ற தேதிகளில் நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதை தள்ளிப்போட வேண்டும். மேலும் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் பயணிக்க வேண்டும் என்பது மட்டுமில்லாமல் மற்றவர்களுடன் பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளை எச்சரிக்கையாக பிரயோகம் செய்தல் வேண்டும். இவ்வாறு இருப்பின் சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் குறைந்து மறையும். மேலும் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தின் அதிபதி என்று கருதக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடமான ரணம் ருணம் லோகம் சத்ருஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். 3ஆம் இடத்தின் அதிபதி 6இல் இருப்பதால் மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரை ஆபரணங்கள் விஷயத்தில் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆபரணங்கள் காணாமல் போவதற்கு, திருடு போவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. எனவே உங்களிடம் இருக்கக்கூடிய ஆபரணங்களின் விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமில்லாமல் விலை உயர்ந்த பொருள்களை கவனமாக பார்த்து கொள்ளுதல் முக்கியமாகிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் மனதைரியம் குறைவது போல் இருக்கும். ஏனெனில் 3ஆம் அதிபதி தைரியகாரகன் சுக்கிரன் 6இல் பயணித்துக் கொண்டிருக்கிறார். மேலும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குரு 3இல் இருந்து கொண்டு அந்த வீட்டிற்குரிய சுக்கிரன் 6இல் இருந்து கொண்டு விரையாதிபதியின் சனியின் பார்வை பெறுகிறார். ஆக இந்த வாரம் முழுவதும் மீனம் ராசி, மீனம் லக்ன ஆண் பெண் இருபாலர்களும் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லது. இந்த தருணங்களில் திடீர் செலவு இருக்கும், திடீர் கடன்கள் ஏற்படும். எனவே மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். மேலும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய பணத்தை அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கி முதலீடு செய்து சேமித்துக் கொள்வது சிறப்பு என்பது மட்டுமில்லாமல் புதிய இடம் வாங்கி புதிய வீடு கட்டினால் உங்களுடைய பணத்தை சேமித்துக் கொள்ளலாம். வீண் விரய செலவுகளை தவிர்க்கலாம். பழைய வீட்டை சீர் செய்ய வேண்டுமென்றால் சீர் செய்யலாம். வண்டி வாகனங்கள் வாங்கலாம். பழைய வண்டி வாகனங்களை சரி செய்யலாம். இந்த வாரத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்மராசிக்குள் ராகு பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார். மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2025 ஏப்ரல் மாதம் வரை ஜென்மராசிக்குள் ராகு இருப்பார். 2025 ஏப்ரல் மாதம் வரை மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஒரு சில ஏமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ஏனெனில் உங்களுடைய ராசிக்குள் ஏமாற்று கிரகமான ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு உடல் எடை கூடும், ஞாபக சக்திகள் குறையக்கூடும், யாரோ நமக்கு செய்வினை செய்துவிட்டார்களோ என்ற எண்ணத்தை கொடுக்கும். உங்களுக்கு பேராசை அதிகரிக்கும், ஆனால் நிறைவேறாது. பெரிய அளவில் முதலீடுகள் செய்ய வேண்டும் என்று எண்ணுவீர்கள். பெரிய அளவிலான முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. ராகு ஜென்மராசிக்குள் இருக்கும் போது பெரிய பெரிய யோசனைகள் வரும். அவ்வாறான யோசனைகள் உங்களுடைய தகுதிக்கு மீறியதாக இருக்கலாம். உங்களால் முடியுமா என்பதை நன்கு யோசித்து செய்தல் வேண்டும். ராகு ஜென்மராசிக்குள் இருக்கின்ற வரையில் உங்களுக்கு ஆசைகளை தூண்டிவிடுவார், ஆனால் அந்த ஆசைகளை நிறைவேற்ற மாட்டார். எனவே எந்த ஒரு விஷயத்திலும் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். மேலும் படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கெட்ட சகவாசங்கள் ஏற்படும். எனவே இந்த காலகட்டத்தில் தீய நண்பர்களை தவிர்த்தல் நல்லது. படித்துக் கொண்டிருப்பவர்கள் உங்களுடைய படிப்பில் மட்டும் கவனத்தை செலுத்தி செல்ல வேண்டும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையக்கூடிய நண்பர்கள் சரியான நண்பர்களாக இருக்க மாட்டார்கள். இந்த வாரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் நிச்சயமாக கவனமாக இருக்க வேண்டும். ஏமாறக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும். அதேபோன்று உடல் ரீதியாக தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். ஒரு சிலருக்கு அம்மை போன்ற நோய்கள் வரலாம். அதேபோன்று தண்ணீரினால் பரவக்கூடிய விஷக்காய்ச்சல்கள் வரலாம்.
எனவே உங்களுடைய ஜென்மராசிக்குள் ராகு இருக்கின்ற வரையில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். என்றாலும் ராகு தன்னுடைய சஞ்சார காலகட்ட தூரத்தில் முக்கால்வாசிக்கு மேல் முடித்துவிட்டதால் அதிக அளவிலான பாதிப்புகள் இருக்காது என்பது மட்டுமில்லாமல், ராகு அமர்ந்த வீட்டுக்குடைய குருபகவான் மூன்றில் செவ்வாய் பகவானோடு பலமாக சேர்க்க பெற்று குருமங்கள யோகத்தை வலுவாக ஏற்படுத்துகிறார். எனவே இந்த காலகட்டத்தில் ராகுவால் ஏற்படக்கூடிய இவ்வாறான கெடுபலங்கள் குறைவதற்கான யோகங்கள் குருமங்கள யோகத்தால் நிறைந்து கிடைக்கிறது. இந்த வாரத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிரன் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருப்பதால் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்த்தல் வேண்டும். அடுத்தவர்கள் விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடக்கூடாது. பணம் சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். மேலும் வண்டி வாகனங்களில் பயணிக்கும் போது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மேலும் ராஜகிரகமான சூரியன் இந்த வாரம் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். சூரியன் ஐந்தில் இருக்கும் வரை தேவையில்லாத மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை தவிர்த்தல் நல்லது. எந்த விஷயத்திலும் அவசரப்படக்கூடாது. நீங்கள் எந்த ஒரு முக்கியமான முடிவும் நன்கு யோசித்து எடுக்க வேண்டும். உங்களுக்கு இந்த வார கிரகநிலைகளின் அமைப்பு ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்னவென்று பார்க்கின்ற போது, நேரம் கிடைக்கும் போது எல்லாம் பள்ளிகொண்ட பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாள் பகவானை வழிபாடு செய்யுங்கள். மேலும் அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனுக்கு இரண்டு நெய்த்தீப விளக்கு போட்டு அம்மனை வழிபடுங்கள். இவ்வாறு வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைக்கும்.